ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் தரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண துவாதசி நாம ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் ஏகாதசி, துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களில் தவறாமல் ஒருமுறை சொல்லவோ கேட்கவோ செய்யலாம். அதனால் ஒருவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார் மற்றும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பெறுகிறார். இன்னும் பல பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பதிவுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பல ஸ்தோத்திரங்கள் சொல்றோம். அந்த ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள்லாம் இறைவனை புகழ்ந்து பாடும் பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லலாம். மந்திரம் அப்படின்றதுக்கு மனம் திராயத்தே இதி மந்திரஹ, எதனால் மனம் காப்பாற்றப்படுகிறதோ, எதனால் மனம் விடுதலை அடைகிறதோ அது மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அனாதியானவை. அவை வேதம், உபனிஷத், ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள்லேருந்து எடுத்து சொல்லப்பட்டவை. பக்தியில 8 வகை இருக்கு. அந்த 8 வகை பக்திகள்ல முதல் மூன்றானது ஸ்ரவணம், மனநம், கீர்த்தனம். இவை மூன்றுமே ஸ்தோத்திரங்களோட தொடர்புள்ளவை. இறைவனையே வேத மந்திர ஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஜபிக்கிறதுனால மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும், அதாவது இப்போதே உடனுக்குடன் அளவற்ற பலன் அளிக்கக்கூடியது ஸ்தோத்திரங்கள். இவற்றை சொல்வதனால மனம் அலைப்பாயாம ஒருமைப்படுகிறது. மன அமைதி, மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அதனால் நாம் மற்ற வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடிகிறது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஸ்தோத்திரங்களில் மிக சிறப்பான ஒன்று மகாபாரதம். வனப்பருவத்துல ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்துல வரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண துவாதசி நாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு துவாரகையில உபதேசிச்சது. இந்த 12 நாமங்கள்னால எல்லா பாபங்களும் தொலையும். அப்படி இருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதற்கு? நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதற்கு அப்படின்னு கேட்பதன் மூலம் இந்த ஸ்தோத்திரத்தோட பெருமைய கிருஷ்ணனே நிலைநாட்டியுள்ளார். அவ்வளவு மிகச்சிறந்த பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஸ்தோத்திரம் இது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முனிவர்களே, அந்தம் இல்லாதவன், அதாவது முடிவில்லாதவனும் மகாத்மாவானுமான கோபாலனுடைய துவாதச நாம ஸ்தோத்திரங்களை கேளுங்கள். இது மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணனால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. துவாரகையில யசோதையின் சன்னதியில இது பிரார்த்திக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதற்குப்பா? அதை விட எளிமையானதை சொல்றேன், கேளு. எந்த பகவான் நாமங்களை சொல்றதுனால எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைவாயோ அந்த நாமங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன், கேளு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர். நாம அதை பார்க்கலாம். முதலாவது நாமம் ஹரி. ஹரதி இதி ஹரி, அதாவது துக்கம் பாபங்களை போக்குபவர். ரெண்டாவது கேசவன், அழகிய கூந்தலுடையவர், கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர். மூன்றாவது பத்மநாபன், நாபியில் தாமரையை உடையவர், உந்தி கமலத்தான் அப்படின்னு அழைக்கப்படுபவர். நான்காவதாக வாமணன் என்ற நாமம், குறுகிய உருவமுடைய வாமனாவதார வாமனரை இது குறிக்கிறது. ஐந்தாவது வேத கர்ப்பக, அதாவது வேதங்களையெல்லாம் தன்னுள் அடக்கியவர் அப்படின்றதுதான் இதற்கு பொருள். ஆறாவது மதுசூதனன், மதுன்ற அரக்கனை வதைத்த மதுசூதனன். ஏழாவதாக வாசுதேவன் என்ற நாமம், வசுதேவனின் மைந்தன்றதுனால வாசுதேவன். வாசு என்ற சொல் அனைத்து பிரபஞ்சத்தின் ஆன்மாவை குறிக்கிறது. அதனால வாசுதேவன்னா சர்வ வியாபி அப்படின்னு சொல்லலாம். எட்டாவது நாமம் வராகஹ, அதாவது விஷ்ணு பன்றி உருவம் எடுத்த வராக அவதாரம் எடுத்தது. ஒன்பதாவது புண்டரி காக்ஷன், அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவன், கமல கண்ணன். பத்தாவதாக ஜனார்தனன், மக்களுக்கு இறங்கி வந்து உதவுபவராம், பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்க கூடியவர், ஜனங்களால் சுபிக்ஷ மற்றும் செல்வத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் துதிக்கப்படுபவர், தீயவர்களை தண்டிப்பவர் அப்படின்னு பொருள் படுறது. பதினொன்னாவதாக கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணன் கருமை நிறமுடையவன், கர்ஷயதி இதி கிருஷ்ணஹ, அனைத்தையும் எல்லோரையும் ஆகர்ஷிப்பவன், ஈர்ப்பவன், அனைத்து பாபங்களையும் போக்குபவன். பன்னிரெண்டாவது நாமம் ஸ்ரீதரன். ஸ்ரீ என்றால் திருமகள் மகாலட்சுமி, அந்த அன்னை லக்ஷ்மியையே, மகாலட்சுமியை மார்பில் அணிந்தவர். இன்னும் என்ன சொல்றாருன்னா, ஹே பல்குணா, அதானோ உத்தர பல்குனி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அர்ஜுனன் பல்குணன் அப்படின்னு அழைக்கப்படுறான். ஹே பல்குணா, என்னால சொல்லப்பட்ட இந்த 12 நாமாக்களை யார் ஒருவர் காலை, நண்பகல், மாலைன்னு மூணு வேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தையும் சொல்றேன், கேளு அப்படின்னு இந்த பலஸ்ருதியில சொல்லியிருக்கார். நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால 1000 முறை சாந்திராயண விரதம். இங்க நான் ஒன்னு சொல்ல விருப்பப்படுறேன்.
நானும் பல விஷயங்களை படிக்கிறது மூலமா கேட்கறது மூலமா தான் தெரிஞ்சுனதை தான் நான் இங்கே சொல்கிறேன். இதில் ஏதானும் தவறு இருந்தாலோ இல்லை மாற்றம் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதாவது 1000 முறை சாந்திராயண விரதம். சாந்திராயண விரதம்னா என்ன? இந்த விரதத்தில் அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருந்து வளர்ப்புறையில் ஒவ்வொரு கவளமாக அதிகரிக்கணும். அதிகரித்து பௌர்ணமி அன்னைக்கு 15 கவளங்கள் உணவு சாப்பிடுவது. அப்புறம் மறுபடியும் தேய்பிரையில் ஒவ்வொரு கவளமாக குறைத்து அமாவாசை என்று பட்டினி இருப்பார்கள். அதற்கு பேர் சாந்திராயண விரதம். அது பொதுவாக பிராயச்சித்தமாக செய்யப்படுறது. இந்த சாந்திராயண விரதம் இருந்த பலனும் 100 கன்யாதானங்கள் செய்த பலனும் 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால ஒருத்தருக்கு கிடைக்கிறது, ஒருவர் அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, துவாதசி போன்ற நாட்களில் இதை படிக்க மிகவும் விசேஷம். தினமும் சந்தியா காலத்தில் படிப்பவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இவ்வளவு சிறப்பான இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண துவாதச நாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ருணுத்வம் முனய சர்வே கோபாலஸ்ய மகாத்மனஹ. அனந்தஸ்ய பிரமேயஸ்ய நாம த்வாதசகம் ஸ்தவம். அர்ஜுனாய புரா கீதம் கோபாலேன மகாத்மனா. த்வாரகாயாம் பிரார்த்தயதே யசோதாஶ்ச சந்நிதௌ ஞாஸம். அஸ்ய ஸ்ரீ கிருஷ்ண த்வாதச நாம ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய பல்குண ரிஷி அனுஷ்டுப் சந்தக. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தேவதா. ஓம் பீஜம் ஸ்வாஹாயேதி சக்தி. ஸ்ரீ கோபால கிருஷ்ண பிரீத்ய தேஜபே விநியோக. தியானம் ஜானும் வியாம பிதாவந்தம் பாகும் வியாமதி சுந்தரம். சகுண்டலாலகம் பாலம் கோபாலம் சிந்தையே துஷக. ஸ்ரீகிருஷ்ண உவாச. கிம் நு நாம சஹஸ்ரேண விஜ்ஞாதேன தவார்ஜுன. யானி நாமானி விஜ்ஞாய சர்வ பாபை பிரமுச்யதே. தானி நாமானி வக்ஷ்யாமி ஸ்ருணுக்ஷ்வத்வம் மகாமதே. பிரதமம் து ஹரிம் விந்த்யா த்விதீயம் கேசவம் ததா. த்ருதீயம் பத்மநாபஞ்ச சதுர்த்தம் வாமனம் ஸ்மரேத். பஞ்சமம் வேத கர்ப்பம் து ஷஷ்டஞ்ச மதுசூதனம். சப்தமம் வாசுதேவ தேவஞ்ச வராகம் சாஷ்டமம் ததா. நவமம் புண்டரீகாக்ஷம் தசமம் து ஜனார்தனம். கிருஷ்ணமேகாதசம் விந்த்யா த்வாதசம் ஸ்ரீதரம் ததா. ஏதானி த்வாதச நாமானி விஷ்ணு ப்ரோக்தே விதீயதே. சாயம் ப்ராத பட்டேன்நித்யம் தஸ்ய புண்யபலம் ஷ்ருணு. சாந்திராயண சஹஸ்ராணி கன்யாதான சதானி ச. அஸ்வமேத சஹஸ்ராணி பலம் ப்ராப்னோத்ய சம்சயஹ. அமாயாம் பௌர்ணமாஸ்யாம் ச த்வாதஶ்யாம் து விசேஷதஹ. ப்ராதஃ காலே படேன் நித்யம் சர்வ பாபை ப்ரமுச்யதே. இதி ஸ்ரீமன் மகாபாரதே அரண்ய பர்வணி ஸ்ரீ கிருஷ்ண த்வாதச நாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைவரும் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது விசேஷ நாட்களில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நமஸ்காரம்.